ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி நம்மளோட ரிவ்யூவில் என்ன கார் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. மஹேந்திரா கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு வெஹிக்கிள், பொலிரோ நியோ அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள், ரைட்? ஸோ இந்த வெஹிக்கிள் தான் ஐ திங்க் மஹேந்திராவோட லோகோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லான்ச் ஆன வெஹிக்கிள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் நம்ம கையில் கிடச்சிருக்கு ரிவ்யூக்கு. இந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி நம்ம பார்க்கலாம், வண்டியை டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் புக்கை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். குக்கு எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ புக் இருக்கிறதே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரீசெண்டாக நான் கேட்ட ஒரு புக் என்ன அப்படின்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப டேலண்டடாக ரொம்ப அறிவாலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பின்பற்றும் விதத்தாலேயே இந்த ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்டிடியூட் டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை சூப்பராக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 10,000க்கும் மேற்பட்ட புக்ஸு வேறு வேறு கேட்டகரியில் உங்களுக்கு புக்ஸாக வந்து ஆடியோவை இவங்க வச்சுருக்காங்க. நம்மளோட வியூவர்ஸ்க்காக 50% ஆஃபரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த பொலிரோ நியோவில் என்னென்ன வேரியண்ட் வருது, என்ன காஸ்ட் வருது அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். இல்லை N6 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதில் வந்து டீசல் வேரியண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவைலபிள், பெட்ரோல் வேரியண்ட் வந்து இந்த பொலிரோ நியோவில் உங்களுக்கு கிடையாது. ஸோ N6, N8 அப்புறம் N10R அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் N10 ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்குது. இந்த N10R ஆப்ஷனலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் ஆக்சுவலி. அப்போ டிஃபரன்ஷியல் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் N10 ஆப்ஷனலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோடு அதிகமாக நீங்கள் போவீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப் ரோடில் வீல்ஸ் வந்து ஒரு வீல் ஏர்லையும் ஒரு வீல் ஃப்ளோர்லையும் இருக்கும்போது அந்த நமக்கு எந்த வீலுக்கு அதிகமாக டார்க் தேவையோ அதுக்கு மட்டும் பவர் கொடுத்துட்டு அதர் வீலை வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து N10 ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோடு போவீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் போகலாம். அப்படி அதர்வைஸ் நீங்கள் N10 உங்களை நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா N6 வந்து 9.5 lakhs வந்து எக்ஸோரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. இதோட டாப் எண்டு N10 ஆப்ஷனல் அது வந்து 12 lakhs வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து N10R அப்படிங்கிற வேரியண்ட் தான். இதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து 13.2 lakhs வந்தது அப்படின்னு சொல்லி யூசர் வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இந்த காரோட கீ. இதில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. ஈவன் டாப் அண்டில் கூட உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் வந்து கிடையாது. லாக்கு அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நடுவில் வந்து ஒரு ஃபாலோ மீ பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? அதில் ஜஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு க்ளோ ஆகுது. ஹெட்லைட் வந்து அதில் எரியலை. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. டாப் அண்டில் கூட ப்ரொஜெக்டர் வந்து வர்றது கிடையாது. எல்இடியுமே உங்களுக்கு கிடையாது. இண்டிகேட்டர் வந்து ஹாலஜனில் வருது. ஐ திங்க் இங்கே வந்து ஒரு கார்னரிங் ஃபீச்சர் லைட்டுமே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த பார்க்கிங் சென்சர்லாம் அக்சஸரியாக யூசர் வந்து போட்டிருக்காரு. இந்த ஃபாக் லாம்ப் வந்து உங்களுக்கு அகெயின் ஹாலஜனில் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே மஹேந்திராக்கே உரித்தான அந்த ஸ்லாட்டட் கிரில் வந்து உங்களுக்கு தெரியுது. ஃபுல்லாக வந்து க்ரோம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அக்சஸரியாக போட்டது தான். மஹேந்திராவோட நியூ லோகோ வந்து அங்கே எம்பர்ட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். கீழே இருக்கிற ஏர்டம் வந்து நல்ல ஒரு ஹனிகோம் ஃபினிஷில் உங்களுக்கு பெருசாக ஸ்லாட்டடாக கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ளே இருக்கிற விஷயம் ரொம்ப அப்ரப்டாக நமக்கு வெளியில் வந்து தெரியுது. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸோட இதை வந்து நீங்கள் பார்க்கலாம், எந்த அளவுக்கு கீழே கிரவுண்ட்லேருந்து நமக்கு லிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வண்டி ஃப்ரண்ட்டோட லுக் வந்து நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குது. நல்ல ஒரு ரக்கடான ஃபீல் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து தருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படியே நம்ம சைடுக்கு வரலாம். இங்கே சைடுக்கு வந்தோம்னா இந்த வீலோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த டாப்பனில் உங்களுக்கு அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. N10 ஐ திங்க் N8 கூட உங்களுக்கு மெட்டல் வீல் தான் வரும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது. இந்த டயரோட ப்ரொஃபைல் வந்து 215/75 R15 தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளுக்கு R15 எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித்து
ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனோட உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதோட இதுக்கு முந்தின பலிரோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மெயினாக சஸ்பென்ஷன் நம்ம சொல்லலாம், அதில் வந்து லீவ் ஸ்ப்ரிங் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டிவி 300ஓட அந்த சேம் கம்ஃபர்ட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த பைக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவி 300ம் பழைய பலிரோவும் மிக்ஸான ஒரு மாடல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் ஸ்டில் டிவி 300 மார்க்கெட் விட்டு போயிடுச்சு, பட் பழைய பலிரோ இன்னுமே புக்கிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க, அதுவுமே இன்னும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே கீழே வந்து நல்ல ஒரு ஃபுட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால இதில் ஏறி போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஓஆர்விஎம் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ராடராக இருக்குது அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். மேலே ரூஃப் ரெயில்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சன்ரூஃபும் வந்து உங்களுக்கு இந்த நியோவில், ஐ மீன் பொலிரோ நியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த ஹேண்டில் வந்து ஜஸ்ட் பிளாக் கலரில் தான் வருது. இந்த ஸ்ட்ரிப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொலிரோவோட அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஹைட்டை வந்து க்ளோஸ் டு 20 mm ஐ திங்க் வந்து இதை கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க டிவி 300 விட. ஸோ நல்ல ஒரு ஸ்டேபிளாக ரோடில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஸ்டில் இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால இது ரோடோட கிரிப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவிங்கில் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட ஓவரால் டைமென்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட லென்த் வந்து 3995 mm வந்து இதோட லென்த்து. இது வந்து ஒரு சஃபோர் மீட்டர் கேட்டகரியில் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ ஹைட்டு, அதாவது இதோட ஹைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1817 mm வந்து ஹைட்டு, பட் விட்த்துன்னு பார்த்தோன்னா 1795 தான் வந்து இதோட விட்த்து. அப்போது விட்த்தை விட ஹைட் வந்து நல்லாவே அதிகமாக இருக்குது. ஒரு பாக்ஸியான ஒரு லுக்கு தான். அப்போ இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஹைவேல அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம டிரைவில் வந்து அதை செக் பண்ணலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. பட் நல்ல ஒரு ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலாக நமக்கு இதில் தெரியுது. இந்த வீலாச் வந்து நல்ல ஒரு ஸ்கொயராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீல் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு கேப்புமே நமக்கு தெரியுது. இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்ரோட் கேப்பபிள் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த கிளாடிங்குமே வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. இப்போ இது வந்து ஒரு பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக அது வந்து விசிபிளாக தெரியல. பட் இதே இது ஒயிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட லுக் வந்து கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு இருந்தது. இந்த டேங்கோட லிட்டு வந்து டிரைவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 50 liters வந்து அதோட கெப்பாசிட்டி. ஸோ வெஹிக்கிளோட ரியர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரியரோட லுக் வந்து எக்ஸாக்ட்லி டிவி 300ஓட அதே லுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸேப்டு இந்த ஐ மீன் ஸ்பேர் வீலோட கவர் வந்து நமக்கு நல்லா பொலிரோவை நமக்கு ரிமைன் பண்ணுது. இந்த டெயில் லேம்ப் வந்து ஹாலஜன் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டரும் ஹாலஜன் தான். ரிவர்ஸ்மே வந்து உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ரிவர்ஸ் கேமரா அக்சசரியாக யூஸர் போட்டிருக்காரு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் வருது. இங்கே வந்து ஒரு ஃபுட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட சீட்டிங்கோட கம்ஃபர்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் 2 single seat தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஹெட்ரெஸ்ட் வந்துமே நமக்கு கிடையாது. இங்கே பின்னாடி இந்த சைடுமே நமக்கு கொடுக்கல. சீட் பெல்ட்டுமே நமக்கு இந்த ரியரில் வந்து நமக்கு கிடைக்காது. இதோட பூட்டோட கெப்பாசிட்டி வந்து 384 liters வந்து இதோட கெப்பாசிட்டி. பட் இந்த சீட்டை நீங்கள் ஃபோல்டு பண்ணுறதுக்கு சிம்பிளி லிஃப்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே நின்றுக்குது. நம்ம எதுவும் ஆக்சுவலாக இதில் ஒரு ப்ரொவிஷனே கொடுத்துருக்காங்க ஹூக் மாதிரி. பட் நம்ம அதை போடணும் கூட நமக்கு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லாவே வந்து அது நிற்குது. இங்கே ரியரில் வந்து வென்டிலேஷனுக்காக இங்கே சின்னதாக வந்து அந்த குவார்டர் கிளாஸை லைட்டாக புஷ் பண்ணி விடுற மாதிரி ஒரு கேப் வந்து ஒன்று க்ரியேட் ஆகுது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் உட்காந்து பார்க்கலாம். நம்மளால் 2 பேர் உட்கார முடியுதா, 2 adult உட்கார முடியுதா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கூட இந்த காரோட யூசர் வந்து நம்ம கூட இருக்கார். ஸோ அவருமே நம்ம உள்ளே வர வைக்கலாம். எஸ், இப்போ 2 adult வந்து நம்ம உட்காந்துருக்கோம். எந்த அளவுக்கு நீ வந்து டச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்னோடய முட்டியும் அவரோட முட்டியும் நல்லாவே வந்து தட்டுது. இந்த ரிக்ளனேஷன் அப்படிங்கிறதுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது. வெர்டிக்கலாக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், முட்டியை வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம உட்கார முடியும். அதே மாதிரி நம்ம உள்ளே ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் அவர் உள்ளேயும் நம்ம உள்ளேயும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ரூம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓகே, பட் அவர் என்னோடய ஹைட் அதிகம். அவரோட ஹெட்ரூம் பாருங்கள், மேலே வந்து நல்லாவே தட்டிருச்சு. ஓகே, அப்போ அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடல்ட்டுக்கு சும்மா சிட்டிக்குள்ளே வேணால் நீங்கள் கொஞ்சம் தூரம் உட்காந்து ட்ராவல் ஆகலாம். பட் கிட்ஸுக்கே க்ரியேட்டான ஒரு
சீட்டு தான் வந்து இது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இங்கே மேலே பிடிக்கிறதுக்கு இங்கே சின்னதாக ஒரு ஆர்ம் ஹோல்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அது ஓகே. பட் சீட் பெல்ட் இல்லாதது கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே டோர் நான் சொன்ன மாதிரி ரெக்யூஸ் சென்சார்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இன்னும் ஒன்று நான் சொல்லணும், இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் இதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, நான் இப்படி பக்கத்தில் நின்று நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டான போர்ஷன் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் நல்லா தள்ளி நின்றுட்டு தான் நம்ம டோரை வந்து கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணோம். இங்கே டோரோட பேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 1 லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதுவுமே நமக்கு டோரில் கொண்டு வரல. காஸ்ட் கட்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுவிட்சஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உள்ளேயே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அப்போது ஈவன் இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டேஷ்போர்ட்லேயே தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து வயரிங் எதுவுமே வந்து நமக்கு டோருக்கு அவங்க கொண்டு வரல. இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபுளும் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ரிக்ளினேஷனும் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். இந்த சீட்டு வந்து அக்சஸரியா ஐ திங்க் யூசர் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு குஷன் வந்து நமக்கு இதில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதியில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிற விஷயம் இங்கே மைக்ரோ ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நம்ம சிக்னலில் போய் நம்ம நின்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு ஃபியூவல் சேவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரியரோட டீஃபாகர் இங்கே இருக்குது. வண்டியில் வந்து ஈகோ மோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. டீஃபால்ட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வெஹிக்கிள் இருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த மேனுவல் வேரியண்ட் தான். ஈவன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு கிடையாது. 3 பெடல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸாகவே இருக்குது. இன்னும் ஒரு டம்மி பெடல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் அங்கே ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிளச்சுக்கு அந்த பக்கம் உங்களால் கண்டிப்பாக காலை வைக்க முடியாது. நீங்கள் ஃப்ளோரில் தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மிச்சப்படி இங்கே உள்ளே நம்ம போய் இங்க்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மேலே ஏறுறதுக்கு இங்கே கீழே வந்து நமக்கு ஃபுட் பெடல் வந்து நமக்கு ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டேரிங்கில் கையை வச்சுட்டு அது மேலே ஏறி நம்ம என்ன பண்ணோம், ஸோ உள்ளே வரணும். ஸோ ஏதோ ஒரு பெரிய வெஹிக்கிளில் நம்ம ஏறுற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மேலே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபன் ஃபேக்டரி அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த கியர் நான் போய் நீங்கள் பார்க்கலாம். சரிதா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு குலுங்கு குலுங்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரியே இதில் நல்லாவே வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதில் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவில் தான் வந்து இந்த வெஹிக்கிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டரில் டீசல் இன்ஜின் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் கன்சோல் தான். இங்கே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்ரு இங்கே இருக்குது. இங்கே வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் நடுவில் நியூ லோகோ வந்து எம்பட் ஆகிருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் கூடிய அந்த சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் கூடிய சுவிட்சஸ்மே உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே லெஃப்டில் வந்தோன்னா ஏசியோட வெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு டச் ஸ்க்ரீனு, சின்னதாக 7 இன்ச்சில் ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேவும் ஈவன் வயரில் கூட உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகாது. ஓகே, ஒரு ஹசார்டஸ் லைட்டு. அதே மாதிரி ஏசி வந்து டாப் எண்டில் கூட மேனுவல் ஏசி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதில் ஏசி, எக்கோ ஏசி, ஐ மீன் ஏசியே வந்து எக்கனாமிக்கல் மோட்லேயும் ஒரு ஏசி மோட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் மோடில் ஒரு ஏசி, ஒரு பென்ட்ரைவு, சார்ஜிங் போர்ட்டு, இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பவர் விண்டோ வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா ஒரு காஸ்ட் கட்டிங்கில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓ, 1 டச் கிடையாதா? ஓ மை காட். ஸோ டிரைவர் சைடு கூட 1 டச் வந்து உங்களுக்கு கொடுக்கலை. ஸோ இது வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் தான். பட் இது அந்தந்த டோரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். இங்கே மேனுவல் ஐஆர்விஎம் தான் கிடைக்கிது. ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஃப்ளைட்டு. எப்போ காஸ்ட் கட்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்களே, இது எப்படி ஆன் பண்ணுறது? ஓ இப்படி. ஓகே ஓகே
இங்கே மிரர் கூட நமக்கு கொடுக்கல. இங்கேயுமே வந்து நமக்கு ஓ மிரர் இருக்குது பட் லைட் எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ இங்கே ஃபுல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் ஒரு டுவல் டோனில் நமக்கு கிடைக்கிது. பேஜ் அண்ட் பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு அந்த இன்டீரியரோட ஃபினிஷ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோவ் பாக்ஸ் ஓரளவுக்கு ஓகே, ஒரு ஸ்லிம்மாக தான் இருக்குது பட் நல்லா டீப்பாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சபடி கோல்டு க்ளோவ் பாக்ஸ்லாம் வந்து இதில் கிடையாது. ஓகே, இங்கே ஆம்ரெஸ்ட்டு ஓ கிடையாது. இங்கே இண்டிவிஜுவலாக வந்து நமக்கு ஆம்ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவன் கோ பேசஞ்சருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக கிடைக்கிது. அது ஓகே, நல்லாயிருக்கு. நம்ம கை வச்சுக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக நமக்கு இருக்குது. ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரியரில் இருக்கிற டோர் பேடு, இந்த தட் எஃபெக்ட் வந்து ஓகே, ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. பட் டோரோட அந்த வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இப்போது ரியருக்கு வந்து இங்கேயுமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கொடுத்தது போக. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது போக சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் இங்கிரஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நம்ம இந்த ஃபுட்ரஸில் இல்லாமல் நம்ம காலை வச்சோன்னா ரொம்ப அதிகமாக நம்ம காலை வச்சு சீட்டில் அப்படியே உட்காந்து என்ன பண்ணும், அப்படியே ஸ்லைட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் அதில் உள்ளே வச்சிங்கன்னா இங்கே கையை இதில் பிடிச்சி அதில் ஏறி நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே வரலாம். பட் எல்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது உள்ளே வர்றது கொஞ்சம் டஃப்பாக வந்து நமக்கு இருக்கும். இப்போ இந்த சீட் வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஓ மை காட், இங்கே நீ ஸ்பேஸ் பார்க்கலாம், ரொம்ப டைட்டு. 5'8" நான், பட் 6 எல்லாம் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு டச் ஆகும். கீழே நோ லெக் ரூம், நீங்கள் லெக் ரூம்ங்கிறது ரொம்பவே நமக்கு டைட்டாக இருக்குது. பட் அண்டத்தைங்கிறது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, ஏன்னா சீட் வந்து நல்லா ப்ராடராக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நம்ம கீழே அண்டத்தை வந்து சூப்பராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நடுவில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து நமக்கு இருக்குது, அதில் கப் ஹோல்டர்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம 3 பேர் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து நடுவில் உட்காந்துருக்கேன், இப்போ நம்மளோட ப்ரோ இங்கே வராங்க. இப்போ நம்ம 3 பேர் வந்து நம்ம உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, இப்போது 3 பேர் உட்காந்தா எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்னைய விட இவங்க 2 பேருமே கொஞ்சம் பில்டு வந்து கம்மி தான் சைஸு. ஸோ ஓகேவாக இருக்குது. நான் நடுவில் உட்காரும்போது அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து இருக்குது. பட் அதுக்காக ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பட் பின்னாடி இருக்கிற அந்த ஆம்ரெஸ்ட் வந்து என்னைய ஸ்லைட்டாக முன்னாடி தள்ளிட்டு இருக்கு. அதுவே அட்வான்டேஜாக என்ன ஆகுதுன்னா, ஷோல்டர் போய் அவரை போய் இடிக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். ஸோ அவங்க ஷோல்டர் நமக்கு உள்ளே வந்து சொருகிருக்கு. அப்போது ஓகேவாக இருக்குது. 3 பேர் வந்து உட்காந்து போகிற அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் வந்து இந்த ரியர் சீட்டில் இருக்குது. இங்கே ரியரில் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஏசி வந்து நமக்கு கிடையாது. சரியா, அது பிக்கஸ்ட் மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன தான் வந்து அங்கேருந்து த்ரோ வரும் அப்படின்னா கூட இந்த ரியரில் ஒரு ஏசி வெண்ட் இருந்தால் அதோட ஃபீல் வந்து தனி தான். அது வந்து ஒரு பிக்கஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இதோட டிரைவிங்கில் தான் இதோட ட்விஸ்ட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து பிடித்தவங்களுக்கு தான், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ரக்கடான ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த வெஹிக்கிள் வந்து சூட் ஆகும். கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓகே ஓகே கம்ஃபர்ட் தான். ரியரில் இருக்கிற சீட்லலாம் வந்து 2 பேர் உட்காந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். பாடி ரோலில் இப்படி இப்படி போய் கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவாங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, வண்டியை டிரைவ் பண்ணி வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.